இன்றைக்கி கோதுமை போண்டா செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அதில் கொட்டிட்டோம். இப்போ இன்னொரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் 1/2 கப் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இப்போ கருகப்பிள்ள தலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 1-3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவுலே வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கலக்கலாம். கொஞ்சம் தண்ணி கெட்டியாக இருக்குது, தண்ணி நமக்கு தேவையானது போண்டா பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கலாம். இப்போ மாவு இந்த பதத்தில் நம்ம போண்டா போட்டுக்கலாம். கோதுமை போண்டா எண்ணெயில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன இப்படி உருண்ட மாதிரி கையில் பிடிச்சி போட்டுக்கோங்க. இப்போ போண்டா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திரி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே விட்டு செல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. சாயந்தரத்தில் டீ வச்சு நம்ம இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குது, அதனால் இந்த கோதுமை போண்டா இப்போ சூடாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு நான் செஞ்சுருக்குறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள்.